சமுதாயமாக வெற்றுமணம் செய்து கொண்டு மகிழ்வா மகிழ்வாக வாழலாம் என்று உறுதியை தருகின்ற ஒரு சமுதாயமாக இது மாற வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். சாதி மறுப்பு இணைய வாழ்வுரிமை கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று இருக்கக்கூடிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்களே, தபசி குமரன் அவர்களே, ரமணி அவர்களே, அன்பிற்குரிய மகளிராணியத்தின் தலைவி குமரி அவர்களே, வழக்கறிஞர் மோகன் அவர்களே, எழுத்தாளர் ரகுபதி அவர்களே, பேராசிரியர் அரங்கமல்லிகா, வழக்கறிஞர் அஜிதா, அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்ந்த இரா கீதா, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கம் கூட்டம், ஒரு ரொம்ப தேவையான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடைபெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் நாம் வந்து ஜாதி மறுப்பு திருமணங்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறோம் என்றாலே வந்து இன்றைக்கும் நம் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் சமூகத்தில் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக மாற்றி இருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் அத்தனை பேரும் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு தருணம். தொடர்ந்து கோவிட் காலத்தில் வந்து எதுவுமே ஒரு ஒரு டோட்டல் லாக்டவுன் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் லாக்டவுன் இல்லை, அதில் ஒன்று சாதி ஆணவ கொலைகள், அதுவும் அந்த நேரத்தில் நடந்தது. தொடர்ந்து இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை இந்த சமூகம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், எப்படி அச்சுறுத்தப்படுகிறார்கள், எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனா ஒரு கைக்குள்ள எண்ணிடுற அளவுக்கு தான் வந்து அந்த கொலைகளை செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அவங்களுக்கு நியாயம் கிடைத்திருப்பது அந்த அளவுக்கு தான் அப்படிங்கிற சூழல்ல தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர்களுக்கு வந்து அரசு உதவி செய்ய வேண்டும் என்று, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தொடர்ந்து அரசு பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு சவரன் தங்கமும் அது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபாயும் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நாம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், இதுக்கான எந்த சட்டமும் கிடையாது. இன்னைக்கும் அவங்க வந்து மிரட்டப்படும் பொழுது, இல்லைன்னா அவங்கள மீது வன்முறை ஏவப்படும் பொழுது அவங்கள வந்து பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்கள் கீழ் தான் வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியும். எதர் மர்டர் சார்ஜஸ், இன்ஜுரிஸ், இல்லைன்னா ஆள் கடத்தல், இப்படிப்பட்ட செக்ஷன்ஸ்ல தான் வந்து அந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் மீதான அடக்குமுறைகள், வன்முறைகள் ஏவக்கூடியவர்கள்ல வந்து இந்த சட்டங்களுக்கு உள்ளதான் வந்து நம்ம கைது செய்ய வேண்டியிருக்கிறது. இதுக்கான ஒரு பாதுகாப்புக்காக தனியாக எந்த சட்டமும் இதுவரைக்கும் இயற்றப்படவில்லை. ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து பல சட்டங்களை, முக்கியமா பெண்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிறதுக்கு கூட வந்து முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க, மற்ற பெண்களை பத்தி கவலைப்படலை. ஆனா அவங்க வந்து இந்த திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்களை பத்தி வந்து பலமுறை நாங்கள் பாராளுமன்றத்தில் இதை எழுப்பி இருக்கிறோம், ஆனாலும் அதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. ராஜஸ்தான் அரசாங்கம்
இதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை வடிவமைத்து கொண்டு வந்தது. ஆனால் அங்கேயும் வழக்கம் போல ஒரு கவர்னர் அதில் கையெழுத்து போடாமையே வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சூழலாக இருக்கிறது. இங்கே மிக முக்கியமாக சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கட்டமைத்து விடப்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் வன்முறைகள் இதையெல்லாம் கையாளக்கூடிய வகையிலே இதற்கான தனி சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது நடக்கும் வரை அது நடந்துட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடிப்படையிலேயே வந்து நம்ம மாற வேண்டும். அம்மா சரஸ்வதி அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னாங்க, இது மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள், முன்னால் இருந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு. அது உண்மையாக இருந்தால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். ஆனால் த சேட் ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது அது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து ஜாதி அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய பட்டயமாக மறுபடியும் சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வந்து ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வரவங்க அத்தனை பேர் பின்னாடியும் ஜாதி என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு கிடையாது என்று. இப்பொழுது அது கூட மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இளைஞர்கள் வந்து இதிலேருந்து விடுபட்டு வந்து விட்டார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட போய் யா உண்மையிலே யாருக்கும் யாரும் எந்த ஜாதியும் கிடையாது, அதுதான் உண்மை. பல நாடுகளில் நடந்திருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா யாருக்குமே வந்து நாம் இந்த இனத்தை சார்ந்தவர்கள்னு கூட பெருமையாக சொல்லிக்க முடியாது. அது கூட அடிப்படக்கூடிய ஒரு நிலைதான் நிதர்சனம். ஏன்னா எத்தனையோ கலப்புகள் எல்லாம் கடந்துதான் மனித இனமே இன்னைக்கு வந்து உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் நினைக்கிறோம் இல்லையா, இந்த இந்த நாட்டில் இந்த வேற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னு. ஆனால் அதுவுமே இல்லை. அவங்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கும் பெரிய வேற்றுமைகள் ஒன்றும் இல்லை, அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரபணுக்கள் நம்மிடமும் இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ரேஸே வந்து தனித்துவமாக இல்லை என்று பார்க்கும் பொழுது ஜாதிங்கிறது எப்படி வந்து உண்மையாக இருக்க முடியும்? யாருமே கலப்பு திருமணம் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக ஜாதி இல்லாமல் தான் வாழ்ந்திருக்கிறோம், அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் கட்டமைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஜாதிங்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் இல்லவே இல்லைன்னு இந்த விஷயத்துலேருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று எப்படி வந்து உண்மையாக இருக்க முடியும்? அதனால ஜாதிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய். அந்த பொய்யை நாம் திரும்ப 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 இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையிடமும் அதை அழுத்து சொல்லி அதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி இந்த ஜாதிங்கிறத வந்து கட்டி காக்க வேண்டும் என்று இன்றைய இளைஞர்களை நாம் தூண்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒடுக்குமுறை, பெண்கள் மீதான அடக்குமுறை. ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தான் தீர்மானித்து கொள்ளக்கூடிய தகுதி அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையிலே மறுக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஜாதி மறுப்பு திருமணம். ஒரு நீ எப்படி நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீ தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வர வேண்டும், அதை எதிர்த்து ஒரு திருமணம் அப்படின்னு சொல்றத வந்து நீ எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. அது உன் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், உங்க பெற்றோருக்கு உன் மீது இருக்கக்கூடிய அந்த உரிமை, இதையெல்லாம் அந்த திருமணத்திலே நாங்கள் நிலைநாட்டுகிறோம். அதை நீ வந்து தன்னிச்சையாக முடிவு செய்யும் பொழுது இது எல்லாமே அடிபட்டு போகிறது. இந்த ஜாதி என்ற கட்டமைப்பு, ஏன்னா ஜாதிங்கிறது அந்த கலப்பு திருமணம் வரும் பொழுது அந்த ஜாதி அப்படிங்கிற முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு உடைந்து கொண்டு வந்துவிடும். அப்ப அந்த ஆணாதிக்க முறை என்பது அதற்கு ஒரு பெரிய சவாலாக இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் அமைந்துவிடும் என்ற காரணத்தால் இதை பெண்கள் மீதான, பெண்களுடைய உரிமைகள் மீதான மிகப்பெரிய ஒரு
வன்மையாக நாம் பார்க்க வேண்டும். இது மிக பெரிய ஒரு குற்ற செயலாக இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்களை அச்சுறுத்துவதாக இருக்கட்டும். இன்னைக்கு பேசிய சகோதரி சொன்னாங்க, எங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எரிச்சிட்டாங்க, அவங்கள வந்து சட்டம் தண்டிக்க வேண்டும் என்று. இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள், அவங்கள வந்து வாழ விடாமல் துரத்தக்கூடிய ஒரு சூழல், இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய, இதையெல்லாம் சட்ட ரீதியாக அணுகி அவர்களுக்கு நியாயத்தை உருவாக்கி தரக்கூடிய சட்டங்களை நாம் இயற்ற வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்ற உறுதியை இந்த மேடையிலே நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னொரு கருத்தரங்கம், மறுபடியும் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடக்காத ஒரு காலகட்டத்தை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். அதுதான் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களெல்லாம் தொடர்ந்து பேசி இந்த ஜாதி மறுப்பு என்பதற்கு உண்மையான ஒரு அடையாளமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து மகாலட்சுமி. நான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய கணவர் பெயர் வந்து வீரமணி. இவர் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். எங்களுடைய காதலுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதியை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதாவது தன்னோட சாதியில எவ்வளவு படிக்கவே இல்லை, வசதியே இல்லை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க வந்து ஏத்துக்கிறோம், ஆனா இந்த சாதி மட்டும் நம்மளுக்கு வேண்டாம். இதுவே வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்களா இருந்தா நாங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்து என்கிட்ட ரொம்ப பேசினாங்க. இல்ல, என்னுடைய திருமணம்ன்றத வந்து நான் தான் நிர்ணயிக்கணும், ஏன்னா இதன் பின்பு வந்து நான் தான் அவரோட வாழ போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருப்பேன். சொல்ல போனா நம்ம பெரியார் சொன்ன மாதிரி என்னுடைய திருமணம்ன்றது நான் கலப்பு திருமணம் சொல்றதை பதிலா சுயமரியாதை திருமணமா தான் நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் இல்லாம எனக்கு நடக்க முடியாது. நான் வந்து பிஏ படிக்க வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. எங்க கணவர் வந்து படிக்கல, 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. இதையும் ஒரு காரணமா வந்து எங்க வீட்டுல வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, படிக்கல, பொருளாதாரத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, சாதி மட்டும் கூட இப்ப பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சதான் செய்வேன் போது இத இந்த இந்த காரணத்தெல்லாம் பொருளாதார சூழ்நிலையை காரணம் காட்டி எப்படியாச்சும் நம்ம பொண்ணை நம்ம விருப்பத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா இல்ல, முடியாதுன்னு சொல்லி நான் வீட்டை எதிர்த்து நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1.5 வருஷம் ஆக போகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி, நாங்க நல்லபடியா இருக்கோம், எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. இப்போ இதுல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, எங்க கணவர் வீட்டிலயும் முதல் வந்து விருப்பம் கிடையாது, ஆனா அவர் வந்து ஒரு ஆண், அதனால அவங்க குடும்பத்துல வந்து அவருடைய பொருளாதார சூழ்நிலை, அவருடைய அடுத்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஒரு ஆணா இருக்கிறதால அவங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நான் ஒரு பெண், அதுவும் வந்து நான் எங்களுக்கு கீழே இருக்க ஒரு சமூகத்தை திருமணம் பண்ணிட்டு எங்க வீட்டுல இருக்கிறதுனால இன்னமும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன வந்து ஏத்துக்கவே கிடையாது. மத்தபடி குடும்பத்துல எப்படி சொல்றதுன்னா, மேம் சொன்னாங்க 42 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தலைமுழுகிட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, ஏன்னா பிரச்சனைகள் என்னென்னு சொல்லும் போது குடும்பத்து மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதனால இந்த கலப்பு திருமணம் செஞ்சவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்கன்றத நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா எங்க வீட்டுல வந்து அப்ப டெக்னாலஜி இல்ல, அவங்க குளத்துல போயிட்டு முழுங்கி எழுந்து போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கிரியேட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல வந்து போட்டுட்டாங்க. இப்போ எங்க நான் கல்யாணம் ஆயிட்டு நான் போனா இத செத்துட்டிய, நீ எப்படி உயிரோட வந்து நிக்கிறேன்ற அளவுக்கு என்ன வந்து ஏன் நம்மளை இவங்க இப்படி பாக்குறாங்க, என்னாச்சு, நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா, எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து மொட்டை அடிச்சுட்டு, அதாவது எனக்கு காரியம் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு மொட்டை அடிச்சுட்டு அதை வந்து எனக்கு வீடியோவா எடுத்து நான் வந்து அவங்களுக்கு தாலி கட்டின அந்த போட்டோவை அனுப்பினதால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு எனக்கு வந்து அதை வீடியோவா அனுப்புனாங்க. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது, இருந்தாலும் வந்து அவங்க நம்மளுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க, நான் அவங்க சொல்றதை கேட்கல அப்படின்ற வருத்தமும் இருக்கும். அந்த கஷ்டம் வந்து இன்னமும் இருந்துகிட்டேதான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சவரோட நம்ம வாழ்றோம், எல்லா கஷ்டமும் நம்மளுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப நல்லாதான் இருக்கோம். மத்தபடி நாங்க திருமணத்தை வந்து எங்க கணவர் கூட பதிவு செய்யணும்லாம் அவசியம் இல்ல, அதான் எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நான் என்ன சொன்னேன்னா, நம்மளோட எப்ப வேணா அவங்க பிரிக்கலாம், ஏன்னா எங்க வீட்டுல எதிர்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது. அவங்க வந்து காவல் நிலையத்துல புகார் அளிக்கல, ஆனா மத்தபடி அவங்க வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா போன் பண்றது, நீ ஒரு வாரம் ஒரு மாசத்துல நீ வந்துட்டா கூட நாங்க சேர்த்துக்கிறோம், கடந்த வாரம் வந்து ஒருத்தவங்க என் போன்ல சொல்ற
சொல்றாங்க எங்க சொந்தக்காரங்க தான், நீ இப்ப வந்தா கூட உன் குழந்தையும் உங்க பொண்ணையும் விட்டுட்டு வந்தா கூட நாங்க உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து அவங்கதான் வேண்டாம், நீ எப்பயுமே எங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க எதிர்ப்பை வந்து காமிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னுடைய கல்லூரி சான்றிதழ்கள்லாம் வந்து நான் பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்ததால அங்க கொஞ்சம் இருந்தது, மீதி நான் பள்ளியில படிக்கும் போது நிறைய சான்றிதழ்கள் என்எஸ்எஸ்ல இருக்கிறது, அது போல என்னுடைய கல்லூரி சான்றிதழ் ஒரு சிலது மட்டும் எங்க வீட்டுல இருந்துச்சு, அதை வந்து நான் இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டேதான் இருக்கேன். அதுக்கு வந்து அவங்க ஒரு அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க தானே படிக்க வச்சோம், நாங்க எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரிச்சிட்டோம்னு சொல்றாங்க, அது அவங்கதான் படிக்க வச்சாங்க, இருந்தாலும் படிச்சது நான் தானே, அது என்னுடைய உழைப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு. இப்ப அதை வாங்கறதுக்காக என்ன பண்ண, நான் குழந்தைய வச்சுட்டு நிறைய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. சோ அந்த மாதிரி எரிச்சா அவங்க மேல தண்டனை கொடுக்கணும், அது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கையை வச்சுக்கிறேன். ஏன்னா சான்றிதழ்களை வந்து எரிக்கிறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சான்றிதழ் தொடர்ந்துருச்சுன்னா அதுக்கு ப்ராசஸ் எவ்வளோ, இப்போ அதுக்காக நிறைய சான்றிதழ் கேட்குறாங்க. என்னுடைய கல்லூரியில வந்து என்னுடைய சான்றிதழ் இருக்குமோ, நான் அங்கேருந்து போய் கேட்டு வாங்கிட்டு வந்து இப்போ அதை பண்ண முடியாதனால் 1.5 வருஷமா என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் கலப்பு திருமண சான்றிதழ் வாங்க முடியல, பதிவு செய்ததோடு எங்களுடைய திருமணம் அப்படியே நிற்குதே தவிர அதுக்கு மேலே எங்களால் ஒரு இப்போ நான் எம்ஏ படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு கூட சான்றிதழ் இல்லாத காரணத்தால் எங்களால் படிக்கவும் முடியல, ஒரு பெரிய தடையாக இருக்கு. அதனால இந்த சான்றிதழ்களில் வந்து கலப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு வந்து உடனே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்காக வந்து அதே மாதிரி அவங்க தண்டனை இருக்கு, அவங்க பெற்றோர்களை வந்து பயமுறுத்தணும், ஒரு உயிரை கொண்டா மட்டும் இல்ல அந்த சான்றிதழ்களையும் வந்து கொள்ள அழிக்கவே கூடாது. ஏன்னா பொய் சான்றிதழ் சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது எங்க வீட்டுல இன்னொரு சான்றிதழ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்ப அது ஒரு பிரச்சனையாக தானே வரும், அதற்காக நான் சொல்றேன். அடுத்து இந்த சார்பதிவாளர் அலுவலகத்துல வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க, ஒரு ஒரு அதுவும் என்னுடைய கணவரையும் என்னையும் கூப்பிட்டு வச்சு பேசினா பரவாயில்ல, நாங்க கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு, ஏறத்தாழ 10ல் இருந்து 15 வழக்கறிஞர்கள் கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். அங்க நாங்க எங்க கணவர் வந்து விழுப்புரம் மாவட்டம், நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம். சோ இல்ல இங்க பண்ணா ஏத்துக்க மாட்டாங்கம்மா, நீங்க பணம் வந்து இந்த பண்ண மாட்டாங்க, இதை வந்து நாங்க பேசி பண்ணணும்னா ஒரு 50,000 செலவாகும், 60,000 செலவாகும், அந்த அளவுக்கு சொல்ற வழக்கறிஞர்கள்லாம் நாங்க பார்த்தோம். கடைசியா நம்மளுடைய தோழர் ரமேஷ் பெரியார் தான் வந்து எங்களுக்கு குறைந்த செலவுல ஒரு நியாயமான முறையில சட்டப்படியே எந்த ஒரு வந்து இல்லீகல் முறையில எங்களுடைய பதிவு வந்து நடைபெறவே இல்லை, சட்டப்படி பண்ணி கொடுத்தாரு. நாங்க வந்து டி நகர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம், அவர் வந்து எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே முதல் ஒரு நாள் வந்தோம், வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணோம், பெற்றோர்கள் வரணும், அதே மாதிரி உங்களுடைய உட்கோட்டத்துக்குள்ளதான் நீங்க வந்து அங்க போய் நீங்க திருமணத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பேசினாங்க. சரி நீங்க அடுத்த நாள் வேணா வாங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் நான் காலேஜ் லீவ் போட்டு எங்க வீட்டுக்கார வேலையை விட்டுட்டு எங்க கூட வேற ஒரு 5-6 பேர், அந்த கையெழுத்து போடுறதுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதுக்காக வேற அவங்க ஒரு 5-6 பேருடைய ஒரு நாள் வருமானம்ன்றது எங்களை மாதிரியான குடும்பத்துக்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் அப்ப படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த படிப்பும் வந்து ரொம்ப முக்கியம், நான் ஒரு நாள் லீவ் போட்டா கூட அது எனக்கு எக்ஸாம் டைம். அப்படி இருக்கும் போதும் நான் வந்து 4 நாட்கள் அலைந்து கடைசியில எங்களால சென்னையில அந்த தீநகர் அலுவலகத்துல பண்ணவே முடியல, அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனத்துலதான் நாங்க போயிட்டு எங்களுடைய திருமணத்தை வந்து பதிவு பண்ணோம். சோ அந்த அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், நான் எப்பவுமே தோழர் கிட்ட பேசும்போது சொல்றேன், அவர் மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா வந்து அது எனக்கு அந்த 2 நாள்ன்றது ஏற்கனவே யாரு எங்க இருந்து எப்ப பிரச்சனை வரும் தெரியாது, அந்த எங்க வீட்டுல பிரச்சனை கலப்பு திருமணம் எல்லா சான்றிதழ்களும் முன்னாடியே உங்ககிட்ட ஒப்படைச்சிடும், அப்படி இருக்குமா நீ உன் பெற்றோரை கூட்டுவாமா, நீ பண்றது நியாயமாமா, உங்க படிக்க வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் அவங்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் ஒரு 17 வயசு பொண்ணோ அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன், அப்படி அவங்க என்கிட்ட பேசுறதே முதல் தப்பு, அந்த மாதிரி எந்த சார்பதிவாளர்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருது, மேம் சொன்ன மாதிரி அதுல நாங்க உயிரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ படித்தவர்களுக்கோ இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு ரெண்டு பேர்ல அவர் வந்து கார்பெண்டர் வேலை செய்யறாரு, ஒருத்தர் படிச்சிருக்கோம்னா இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா மட்டும்தான் நாங்க என்ன பண்ண முடியும், எங்களுடைய குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும். எங்க வீட்டுல சொன்ன காரணம் என்ன, அவங்க கிட்ட சாதியும் இல்ல பொருளாதாரமும் இல்ல, அந்த இழிவுபட்டினவங்களுக்கு முன்னாடி நாங்க நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க அரசு கிட்ட கேட்கறோமே தவிர, நாங்க வந்து எல்லாருமே கல்யாணம் பண்றாங்க, அதே மாதிரிதான்
நாங்க எங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்றோம், நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் எங்களுக்குள்ள. அப்ப இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஏற்றி விடுங்க, ஒரு ஏணி படிக்கட்டு மாதிரி தான் நாங்க வந்து உங்களை கேட்கிறோம். இன்னொன்னு இந்த கோரிக்கைகள்லாம் கேட்கறதுக்கான ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த சார்பதிவாளர் பதிவு எனக்கு அங்க நடந்ததை என்னால மறக்கவே முடியாது. அவர் வந்து ஒரு பட்டியல் எனக்கு சேர்ந்தவரா இருந்தா அவர் இந்த மாதிரி நடந்திருப்பாரா, அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களை மாதிரியான ஆட்களோ சமூக நீதி பேசுறவங்களோ அந்த மாதிரியான இடத்துல இல்லவே இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனைக்கு, அவாலும் அவாக்களும் தான் அங்க இருக்காங்க, அதுக்கு அடுத்தவர்கள் அங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அங்க நியாயத்தையும் சமூக நீதியையும் எதிர்பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா முடியவே முடியாது. எங்களுக்கு வந்து 5% இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்க வந்து வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு அரசு பள்ளியில டீச்சரா இருக்கேன்னா என்கிட்ட இருக்க மாணவர்களுக்கு நான் சாதி ஒழிப்புனா என்னன்னு சொல்லி கொடுப்பேன், அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்லி கொடுப்பேன். இதுவே நான் ஒரு தனியார் பள்ளியில படிக்கிறேன்னா அந்த நிறுவனம் எந்த சமயத்தை சார்ந்திருக்கோ எந்த மதத்தை சார்ந்திருக்கோ அதை பத்தி மட்டும்தான் என்னால பேச முடியுமே தவிர்த்து அங்க என்ன நடக்கும், கிளாஸ் ரூம்ல கேமரா இருக்கும், நான் பேச முடியுமா? நான் ஏதோ ஒரு மதத்தை பத்தி ஏதோ ஒரு விஷயம் புக்கை தவிர்த்து வேற எதுவுமே என்னால சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா நான் படிச்ச காலகட்டத்துல இருந்த ஆசிரியர்களால நான் வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சதால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி நான் சென்னை கிறித்துவ கல்லூரியில தான் படிச்சேன், அங்க வந்து தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன் நான். அப்போ என்னுடைய ஆசிரியர்கள் வந்து இந்த சங்ககால இலக்கியத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற இலக்கியங்களை வச்சு பார்க்கும்போது காதல்ன்றது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி இப்போதான் சாதின்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. அந்த காலத்துல மேம் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்துல எல்லாம் காதலை படிக்கணும், இப்படி எல்லாமா காதலிச்சிருக்காங்க எங்களுக்கு கிளாஸ் போனா சொல்லிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அனைத்து தமிழ் மொழியாக வேண்டிக்கிறோம்.